வெல்கம் டு 77 பைசா சேனல். இந்த சேனலை பற்றியும் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்க சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொத்து வாங்காமல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பார்த்திங்கன்னா, ஒரு வீடோ ஒரு கடையோ கட்டி அதை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை இன்கம் வச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபை கழிக்கிறது ஒரு முக்கியமான ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்க அச்சரப்பாக்கத்துலேயோ அல்லது அரக்கோணத்துலேயோ ஒரு பிளாட் வாங்கினாவே இன்றைக்கி 1-2 லேக்ஸ் ஆகும். அதில் வீடு கட்ட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபியூ லேக்ஸ் ஆகும். இல்லையா, கடை கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு இடத்த வாங்கி கடையை கட்டுறதுங்கிறதுக்கு ஒரு சில கோடிகளே தேவைப்படும். இப்படி இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு இது போல் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரெண்டல் இன்கம் வச்சு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோனுடைய பர்பஸ் இன்னைக்கு. சொத்து வாங்காமல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண பல வழிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது REIT அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி தான். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு கடைசியில் மிச்ச வழிகளை பற்றியும் குயிக்காக பார்த்துருவோம். இந்த REITயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த 5 பார்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பான்சர்ஸ், REITங்கிற அந்த ட்ரஸ்ட்டு, அப்புறம் ட்ரஸ்டீஸ் அண்ட் மேனேஜர்ஸ், மேலே இருக்க முதலீட்டாளர்கள், கீழே இருக்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். இதை எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு 1000 கோடி அது மாதிரி இனிஷியல் முதலீட்டை போட்டு ஒரு ட்ரஸ்ட்டை செட்டப் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டை வந்துட்டு அந்த ஃபண்ட்ஸை நிர்வகிக்க ஒரு ட்ரஸ்டி வேணும். இவங்க ஃப்யூச்சரில் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வேணும். 2வது ஸ்டெப்பாக இந்த ட்ரஸ்ட்டுக்கான ட்ரஸ்டியும் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸையும் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப், 2 ஸ்டெப் இருக்குது. இது ரெண்டில் எது வேணால் முன்னாடி நடக்கலாம், எது வேணால் பின்னாடி நடக்கலாம். பட் டிப்பிக்கலி ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, இந்த இனிஷியலி போட்ட ஃபண்ட்ஸை வச்சுட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், மால்ஸோ அல்லது ஐடி பார்க்ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு விலைக்கு வாங்கிக்குது. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஷேர் மாதிரி IPO வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த IPO மூலமாக தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ஷேர்ஸை வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி செட்டப் எல்லாம் முடிஞ்சது, இவங்க வந்து இந்த REITs செட்டப் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஆஸ் அ கோயிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற வேலையை பார்த்துக்கிறாங்க. இந்த REITs இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து மோர் தென் 90% வந்துட்டு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி டெனன்ஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணி வாடகை கொடுத்துட்ருக்க ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்காது. அதனால் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. கொஞ்சம் முன்னாடி எப்படி REIT செட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இனி அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா, இங்கே ஐடி பார்க்கில் இருக்க ஐடி கம்பெனிஸோ அல்லது மால்ஸில் இருக்க கடைங்களோ வந்துட்டு மாதம் மாதம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க. நம்ம பார்த்தோம், இந்த ட்ரஸ்டீஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீயாக சம்பளமாக வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட் மாதம் மாதம் கொடுத்துடுவாங்க. இதே போல் ரன் ஆகிட்டுருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் லாஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வர்ற ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு ஸ்பான்சர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துடுவாங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெண்டல் இன்கம் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும், அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு பிரித்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் அல்லது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஷேர்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஓகே நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஷேர்ஸை வேறு ஒருத்தருக்கு வித்துடலாம். அப்படி விற்கிறப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் வாங்கினப்போ ஷேர் ப்ரைஸ் 100 ரூபாய் இருந்தால், நீங்கள் விற்கிறப்போ 60 ரூபாய் இருந்தால், அந்த 120 ரூபாய் இருந்தால் அந்த 20 ரூபாய் உங்களுக்கு ஷேர்லேருந்து வர கேபிட்டல் கெயின் அல்லது ப்ராஃபிட். அது இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் வாடகை வாங்கியிருப்பீங்க. நீங்கள் விற்றதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து வர ரெண்டல் இன்கம் உங்ககிட்ட இருந்து வாங்கினவர் அவர் வாங்க ஆரம்பிச்சிடுவார். ஓகே, REITனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அடுத்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பிரஸ்டீஜ் மாதிரி, எம்பசி மாதிரி ஒரு டெவலப்பர் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு அதெல்லாம் வாடகை கொடுத்த உடனே அவங்க அதை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பேங்க் லோன் அடைக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த REITs வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகி இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண. அதே போல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த REITல வர்ற பணத்தை மூலமாக டெவலப்பர்ஸ் பேங்க் லோன் அடிச்சிடுவாங்க. பேங்க்ஸ் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு யாருக்காவது லோன்ஸ் கொடுத்து புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஆஸ் அ காமன் மேன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முன்னாடி சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு ஃபினிக்ஸ் சிட்டி மாலில் நீங்கள் இன்னும் இருந்து வர்ற ரெண்டல் இன்கம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மச் பெட்டர் ரெகுலேட்டட் தேன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மச் பெட்டர் லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதிலிருந்து வர ரெண்டல் இன்கம் இஸ் டெஃபினெட்லி ஹையர் தேன் ரெண்டல் கம்மிங் ஃப்ரம் ரீட்டைல் ப்ராப்பர்ட்டிஸ். முன்னாடி சொன்ன மாதிரி 80% ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்கணும், அதனால் ரிஸ்க் கம்மி. அதே போல் கவர்மெண்ட்டே சொல்லிடுது, 90% ஆஃப் த வாடகையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிரித்து கம்பல்சரியாக கொடுத்தாகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லிடுது. ஆர்ஐடி செட்டப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம், அதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து ஆர்ஐடியில் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரே ஒரு ஆர்ஐடி தான் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பசி ஆர்ஐடி. எம்பசின்றது சென்னை பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலர் பெங்களூரில். இந்த ஆர்ஐடி வந்து 2017 பிளாக் ஸ்டோன் அண்ட் எம்பசி அவங்க தான் ஸ்பான்சர்ஸை செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 7 IT பார்க்ஸ் இருக்குது, பெங்களூர், புனே, மும்பை, டெல்லி இது போன்ற இடத்துல. அவங்களுடைய ஆக்குபென்சி ரேட் பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. 95% ஆஃப் த ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி டெனன்ஸ் இருந்து வாடகை கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஐபிஓ வந்து மார்ச் 2019 வந்தது, ஒரு ஷேர் வந்து 300 ரூபாய்க்கு வந்தது. இன்றைக்கி அதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 418 ரூபாய் இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 5 ரூபாய் 90 பைசா இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நவம்பரில் வந்துட்டு 6 ரூபாய் இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி 8 மாதத்தில் வந்துட்டு 118 ரூபாய் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்குது, விச் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஒரு 39% ஆனுவலைஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 4% வருது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 43% வருது. நீங்கள் மார்ச்சில் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1,43,000 ரூபாய் ஆயிருக்கும். பட் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், இதே போல் ஃபியூச்சரில் வந்துட்டு எவ்ரி இயர் 43% கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இது வந்துட்டு இப்போதைக்கு ஒரே அவைலபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டி கம்பெனியாக இருக்குது, அதனால இது மாதிரியாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9%லேருந்து 15% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். இதை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க. அடடே, என்னடா இது, ஆர்ஐடிஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னு சொல்கிறீங்க, ஆனால் எம்பசி பார்க் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்குது, அது 43% ரிட்டர்ன் கொடுத்துடுச்சு, ஃபியூச்சர் அப்படி கொடுக்காதுன்னு சொல்கிறீங்களே, இனி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. நல்ல குவாலிட்டி ஆர்ஐடிஸ் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பெயராக தான் இருக்கும். ஃபோரம் மால்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க, ஆர்எம்ஜி ஐடி பார்க் ஆப்ரேட் பண்ணுறவங்க, கோத்ரேஜ், ரஹேஜா, இது மாதிரி டாப் நேம்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வரப்போகுது. டோட்டல் மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஒரு 1.25 லட்சம் கோடி, அதாவது ஒரு 15 கோடி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆர்ஐடி கீழே வருது அப்படிங்கிறாங்க. லாங் ரன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-13% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்றைக்கி ரெண்டல் 2-3% தான் இருக்குது. டெனண்ட்டை, நல்ல டெனண்ட்டை பார்க்குறதெல்லாம் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. அதே இது நீங்கள் கடையை வாங்கி கடை கட்டி வாடகைக்கு விடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9% அது மாதிரி ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் தான் ஆர்ஐடியில் தான் மினிமம் ஒரு 50,000-1 லட்ச ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10-13% கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 50,000-1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஷேர் என்னப்புறம் அந்த ஷேரை விற்கிறது மினிமம் நீங்கள் 100 ஷேராக லாட்டாக தான் நீங்கள் விற்க முடியும். ஓகே, பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஆர்ஐடிஸ் இல்லாமல் வேறு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது சொத்து வாங்காமல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் நீங்கள் ஷேர் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎல்எஃப் ஷேர்ஸ் இருக்குது, சோபா ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய ஷேர்ஸ் இருக்குது, அல்லது அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சிமெண்ட் கம்பெனியுடைய ஷேர் இருக்குது, அல்லது ஃபினலெக்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட் பூம் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்னுடைய ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமாகும். அதனுடைய சில சாம்பிள் ரிட்டர்ன்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பற்றி டீட்டெயில்டாக போக வேண்டாம், ஏன்னா இது ஆர்ஐடி பற்றின வீடியோ. அதே போல் சில கம்பெனிஸ் மோசமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கேன் கீழே. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் மோர் ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷேர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது செக்டரல் தீமேட்டிக் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஷேர்ஸை மட்டும்தான் வந்துட்டு வாங்கும். முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிக்காக ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே இருந்துச்சு. இப்போ ரியல் எஸ்டேட் ஸ்லம்புக்கு அப்புறம் அதெல்லாம் மிச்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மெர்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ ரிலேட்டடாக மியூச்சுவல் தெமாட்டிக் ஃபண்ட் அல்லது செக்டரல் ஃபண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை தான் சொல்லுவேன். அதனுடைய ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. கடைசி ஒரு 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்கு. பட் இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தட் யூ கேன் கன்சிடர். ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் இருந்தனா கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.